அம்மா, நான் நடு ரோட்ல அடிபட்டு கிடந்தப்ப கேன் அபிதான் காப்பாத்தினா. அக்கறைய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து மருந்து மாத்திரெல்லாம் வாங்கி கொடுத்தா. மனசு இருக்கிற அத்தனை கோபத்தையும் ஒதுக்கிட்டு ஒருத்தி அப்படி செய்யறானா ஒரு நல்லவுதானம்மா? டேய், இப்ப புரியுதுரா, நீ ஒரு திருந்தாத ஜென்மம்ல. ஏண்டா அவன் மேல இன்னும் நீ ஆசையோட வருக்க? கூறுகட்டவனே, உனக்கு பழசெல்லாம் அப்படியே மறந்து போச்சா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை அடிக்க விட்டதெல்லாம் இன்னைக்கு மருந்து வாங்கி கொடுத்தோட எல்லாமே மாறி போச்சு அவனுக்கு. எத்தனை தடவை உன்னை அவமானப்படுத்திருப்பாடா? அவ கூட பிறந்தவளுங்க எவ்வளவு உன்னை மரியாதையா மாமன் என்னைக்காவது பேசிருக்காளுங்களா? அந்த திமிரு பிடிச்சவளுங்க ஒன்னா சேர்ந்து உன்னை கோர்ச்சு கேட்கல. கோர்ட்ல உன்னை அசிங்கப்படுத்தணும்னே வம்படியா கோர்ட்ல வச்சு உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கல. எப்படி உன்னால இதெல்லாம் மறக்க முடியும்? மனசுல எதையாவது போட்டு நீ குழப்பிக்கிட்டு என் கைய மீறி போற மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பேசாம சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கு. நாளை காலையில என் மருமக வருவா, அவ கூட நீ கல்யாண வேலையா வெளியில போனோ நகை எடுக்கணும் மறந்துடாத. மகாலட்சுமி வர நேரத்துல மண்ணாங்கட்டி பத்தி யோசிக்கிறான். முட்டாப்பையன், முட்டாப்பையன், இவனுக்கு ஏன்தான் புத்தி இப்படி போதோ? அப்பா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பத்தி பேசுறாருன்னு தப்பா நினைக்காத. இதே இடத்துலதான் பலமுறை நான் உனக்கு அபி சம்பந்தமா அட்வைஸ் பண்ணிருக்கேன். ஆனா அப்ப பேசினதுக்கும் இப்ப பேச போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அபி மேல இருக்கிற அபிப்பிராயத்தை பத்தி பேசுறதுக்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். என்ன, இதுக்கப்புறம் நான் இத பத்தி உங்ககிட்ட பேச போறதில்ல, பேசுறதுக்கு வாய்ப்பும் வராது. உன் அம்மா கிட்ட நீ பேசினதெல்லாம் கேட்டேன். முதல் முறையா உன் வாயால அபிய பத்தி உண்மையான அபிப்பிராயத்தை சொன்னேன். என்ன, உனக்கு தெரியும் அபி நல்லவன். இவ்வளவு நடந்தோம் அவ ஒண்ணு வெறுக்கல. உனக்கு ஒண்ணுன்னா அவ துடிச்சு போயிருக்கா. அப்படி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த மனசு அபிகிட்ட இருக்கு. பளிங்கு மாதிரி அபி தெளிவா இருக்கா. ஆனா நீ உங்க அம்மா தப்பு தப்பா சொல்றது கேட்டு குழம்பிருக்க. அதுக்கு உங்க அம்மா பேசுறது மட்டும் இல்ல, உன் மனசுல கொடூரமா இருக்கிற பணத்தாசை அதுவும் ஒரு முக்கியமான காரணம். டேய், பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லடா. அதுக்கு ரஞ்சினியோட வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். எக்கச்சக்கமா பேங்க் பேலன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? மன நிம்மதி, சந்தோஷம், பாசம், அன்பு இதெல்லாம் அதால வாங்க முடியுமா? முடியாதுரா. அதெல்லாம் நாம மனுஷங்க கிட்டே இருந்து வாங்கணும். நாம மனுஷங்க கிட்ட இருந்து அன்பை வாங்கணும்னா நாம அவங்க மேல அன்பு செலுத்தணும். அபி மாதிரி அபிக்கு அன்பு செலுத்த தெரியும். அவ குடும்பத்தாளுங்க மேல மட்டும் இல்ல, அவ ஃப்ரெண்ட் உஷா, தொல்காப்பியன், பாஸ் விஸ்வநாத், உங்க அக்கா சீதா, நான், எங்க எல்லார்கிட்டயும் பிரியமா இல்ல அபி. ஆனா எங்க எல்லாரையும் விட உன் மேல பிரியத்தோட நேசத்தையும் வச்சிருந்தவோ அபி.
இன்னைக்கு அபி மனசுல உண்மையில பாசம் இருக்கு. கண்ணா, நான் அப்பாவை சொல்லல, அபியோட மாமனாரவும் சொல்லல, ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன். வாழ்க்கையில ஒரு தடவை கிடைச்ச சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காது. அதுவும் தவற விட்ட ஒரு சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. யூ ஆர் லக்கி. As I told you, நான் திரும்ப இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கண்டிப்பா பேச மாட்டேன். அது மட்டும் இல்ல பாஸ்கர், நீ நல்லா சிந்திக்கிறதுக்கும் உன்னை திருத்திக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போறதுக்கும் இதான் கடைசி சந்தர்ப்பம். ஆமாப்பா பாஸ்கர், நல்லா யோசிப்பா. இது உன் வாழ்க்கை, உன்னோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. டேக் எ குட் டிசிஷன். நல்ல யோசி. குட் நைட். மாப்பிள்ள நீங்களாவது கொஞ்சம் சொல்ல கூடாது. என்னது, ஆபீஸ் போறத பத்தி தானே? அதான் ஒன்றரை மணி நேரத்துல வந்துருவாள். அதாவது முக்கியமான போஸ்ட் இருக்கும்போது அவசர வேலைகள் எல்லாம் வரும். நீ போயிட்டு வராஜா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேங்க்ஸ். ஓகேம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அபே, 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 சீக்கிரம் வா. அது வரேங்க. என்னங்க, என்னாச்சு? என்னமா, என்ன? நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. படிச்சு படிச்சு சொன்னேன், சார் இந்த கம்பெனி ஷேர் வாங்காதீங்க, வாங்காதீங்க, ஷேர் இறங்கும்னு சொன்னேன். ஆடிட்டர் கேட்கலையே, என்கிட்டயே பெட்டு கட்டினாரு, இப்போ தோத்துட்டாரு. Ha ha ha.
ஐயோ அபி, அபி என்னங்க? சீக்கிரம் வா. என்ன வா வா, கேள்வி கேட்காத, எனக்கு அவசரமா பாத்ரூம் போகணும். அங்க இருக்கே, போயிட்டு வாங்க. அது எனக்கும் தெரியும், எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க, விளக்கு வேற இல்ல. மெதுவா வாங்க, மெதுவா வாங்களே. சரி, சத்தம் போடாதீங்க. இல்ல மெதுவா, யாரையாவது நான் மெதிச்சிட்டேன். நிஜமா சொல்றா அபி, உலகத்துல ஒரே உண்மை என்னன்னா எனக்கு உன்னை பிடிக்கும். அபி, அபி வரேம்மா. காஃபி கொண்டு வர. உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? அபி, காஃபி சாப்பிடுங்க. உட்கார் சொல்ல. வாங்க உட்காருங்க. குடிங்க. I'm sorry.
என்ன தயவு செஞ்சு நீ நினைச்சேண்டா, நான் நினைச்சேன். ஏண்டா படுபாவி, இவளுக்குதான் சூடு சொரண எதுவும் இல்லனா உனக்கு எதுவும் இல்லாம போச்சா? என் மனசுக்கு அப்பயே பட்டுச்சுரா நீ இங்க வருவேன்னு. அதான் உன் பின்னாடியே நானும் வந்தேன். கழுத குட்டிச்சவரை பார்த்து வந்த மாதிரி நேரம் இங்க வந்துட்டேன். இவன் நடிக்கிறான் கூட தெரியாம இப்படி ஏமாந்து போய் வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்க மரம் கொஞ்சம் கூட கிடையாதடா. இங்க பாத்தியா பாரு, வந்து நிக்கிறத எப்ப பார்த்தாலும் பசப்பி 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 வேலையை காட்டுவா. பார்த்தாலும் அவளும் நல்லவளுங்க மாதிரி நடிக்கிறீங்களாடி. சரியான மாய்மாலக்காரிங்க. ஏண்டா இவளுங்க மாய்மாலத்துல மதிமயங்கி இங்க வந்து நிக்கிறியாடா? அம்மா சை, என்னடா அம்மா நம்மனுட்டு இப்ப எடுக்கிற நீ இங்க வந்த? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சொல்லு. அறிவு கட்டவனே, இப்ப எதுக்கு சத்தம் போடுறீங்க? சத்தம் போடாம வேற என்னடா பண்ண சொல்ற? நீ எதுக்கு இங்க வந்த? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிடலுக்கு பணம் கொடுத்தாங்க, அதை திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓ, பணம் கொடுக்க தான் வந்தியா? இதுக்காக நீ எதுக்குடா இங்க வரணும்? என்கிட்ட சொன்னா நான் வந்து தூக்கி எறிஞ்சிருப்பேன்ல. டா இனிமே அப்படி இப்படி உதவி பண்றேன்னு மாய்மாலம் பண்ற வேலையில என் பிள்ளைகிட்ட வச்சுக்காத. ஆத்தாளும் அவ்வளவு நடிச்சு கண்ணீர் விட்டு என் பிள்ளை ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? உங்க உறவு வேணா ஒட்டு வேணாம் எல்லாம் அறுத்தாச்சே. உங்க சம்பந்தமே வேணாம் தலை முழுகிட்டேனே. அப்புறம் ஏன் என் பிள்ளைய வந்து சீன்றீங்க? இத பார், பத்திரிக்கை அடிச்சாச்சு, சீக்கிரமே என் மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. மயக்கி நீ ஒட்டி உறவாடலான்னு பாக்காதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஜாக்கிரத, ஏய் வாடா. இல்ல இல்லம்மா. வாடாங்கறல்ல வாடா. காப்பில எதையாவது கலக்கி கொடுத்து மயக்கிற போறாளுங்க. இந்த தரிதிரம் புடிச்சவள வேணான்னு வெட்டி விட்டாலும் வந்து வந்து ஒட்டி. நீ மாளரே, இது பாரு, நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாதுடா.